அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சட்டம் பார்த்தீங்கன்னா த ப்ரெஸ் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1917. ஸோ இந்த ஆக்டில் வந்து பத்திரிகை பற்றி இருக்கக்கூடிய ஒரு சட்டம், முழுமையாக பத்திரிகை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஆலோசனை சபை அவங்க என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ், அவங்க என்ன மாதிரியான மானிட்டரிங், அவங்க என்ன மாதிரியான அறிவுறுதல்லாம் கொடுக்குறாங்கிறத பற்றி தான் இந்த சட்டத்தில் பேசியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 4 சாப்டருங்க, இல்லை 27 செக்ஷன்ஸோடு இருக்குது. நிறைய கவுன்சில் எப்படி வந்து நிறுவனம், அதில் என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸு, கண்டிஷன்ஸு, வேகன்சி வந்தால் அந்த மெம்பர்ஸ் எப்படி ஃபில்அப் பண்ணுறது, ஸ்டாஃப் ஆஃப் த கவுன்சில் எப்படி இருப்பாங்கங்கிற பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க சாப்டர் 2. சாப்டர் 3 வந்து பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவுன்சில், அந்த குழுவோட முக்கியத்துவத்தை பற்றி தான் இதில் ரொம்ப இலாபரேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஆலோசனை சபை பற்றி, அவங்களுக்கு எப்படி ஃபீஸ் கொடுக்குறாங்க, என்ன மாதிரியான பட்ஜெட் இருக்குது, என்ன மாதிரி ஆனுவல் ரிப்போர்ட் நம்ம சப்மிட் பண்ணோம், இவங்க அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் எப்படி இருக்குது, ஜென்ரல் பவர்ஸ் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் 4th வந்து மிஸ்லினியஸ் இது தவிர்த்து ஏதாவது இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ பப்ளிக் சர்வங்கிட்டவங்கிறவங்க யார் அப்படிங்கிற பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. செய்தித்தாள். ஸோ நம்ம அன்றாட வாழ்க்கையில் காலைல எழுந்திரிச்சோடனே நம்ம வந்து படிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து செய்தித்தாள்கள், இல்லைனா எப்படியோ நம்ம காதொலியில் வந்து எப்படியோ கேட்டுருவோம் நம்ம, இல்லைனா கடைகளில் போகும்போது அங்கங்கே முக்கியமான செய்திகளை வந்து டீ கடையிலையோ இல்லை வேறு எங்கேயோ இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைனா வந்து சம் பப்ளிக் பிளேசஸில் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரெஸ் கவுன்சில்ஸ் ஆக்டு 1978 வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் நம்பர் 37 ஆஃப் 1978 அண்ட் இது 7th September 1978 விஷயத்தை வந்து சொல்லியிருந்திருக்காங்க, எப்போ வந்துச்சுன்னு சொல்லியிருந்திருக்காங்க. இது முக்கியமாக எதுக்குன்னா மெயின்டைன் அண்ட் இம்ப்ரூவ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர் அண்ட் நியூஸ் ஏஜென்சியோட மெயின்டைன் பண்ணுறதும் பராமரிப்பதும் மற்றும் இதை வந்து மேம்படுத்துதல் பற்றி தான் இந்த சட்டம் முழுமையாக பேசுது. இதில் நம்ம டெஃபினேஷன் பார்க்கும்போது சாப்டர் 1 ப்ரிலிமினரியில் செக்ஷன் 2 தான் டெஃபினேஷன் பேசியிருக்காங்க. அதில் சப் கிளாஸ் ABCDE வரைக்கும் இருக்குது. அதில் ஏ பார்த்திங்கன்னா சேர்மன்னா யார் அப்படிங்கிற பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை கவுன்சிலில் இருக்கக்கூடியவங்க தான் சேர்மன் கன்சிடர் பண்ணுறாங்க. கவுன்சிலாக இந்த இடத்துல வந்து செக்ஷன் 4 எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய தான் வந்து இந்த ஆக்டில் சொல்லக்கூடிய தான் வந்து ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அப்புறமா பார்க்கலாம். ஸோ மெம்பர்னு சொல்கிறவங்க யார் அப்படின்னா கவுன்சிலில் வந்து இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், அதாவது சேர்மன் வந்து கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு இதவங்க தான் வந்து மெம்பர்னு சொல்ல. மெம்பர் மீன்ஸ் அ மெம்பர் ஆஃப் த கவுன்சில் அண்ட் இன்க்ளூட்ஸ் சேர்மன், அந்த சேர்மனுமே அடங்குவார் ப்ளஸ் இந்த கவுன்சிலில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸுமே. அண்ட் டீயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரிஸ்கிரைப்டு, அது நார்மலாக எல்லா ஆக்ட்லேயுமே இருக்கும். ஈயில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு டெஃபினேஷன். எடிட்டர் அண்ட் நியூஸ் பேப்பர் யாருங்கிற பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. இந்த ரெண்டு பேர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ரெண்டு ஆக்டையும் கண்டிப்பாக நம்ம ஒரு முறையாவது படிக்கணும். த ப்ரெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆக்ட் 1867 அண்ட் த ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் அண்ட் அதர் நியூஸ் பேப்பர் எம்ப்ளாயீஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் மிஸ்லினியஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் 1955 நம்ம படித்தா மட்டும்தான் நம்ம அந்த டெஃபினேஷன்ஸை புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த ரெண்டு முக்கியமான ஆக்டும் நம்ம படிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஜேர்னலிஸ்ட்னால் யார், பத்திரிகையாளர். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, பேட்டி கேட்பாங்க, இல்லாது மக்கள் பொதுமக்கள்கிட்ட வந்து அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு அதை வந்து சொல்லுவாங்க. வெதர்லலாம் பார்த்திங்கன்னா நிலவரத்தை பற்றி மழை இருக்கா இல்லையாங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பார்த்துருப்போம், இல்லை நம்மளே வந்து பேட்டி கொடுத்துருப்போம். ஸோ இதுதான் பத்திரிகையாளர் அப்படின்னு தான் ஜேர்னலிஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ இந்த சாப்டர் 3 பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவுன்சில்ஸ் பார்க்கும்போது 13 பர்டிகுலராக கிளாஸ் 1 என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ஜெக்ட் பற்றி பேசியிருக்காங்க. ஆப்ஜெக்டும் இந்த ஆக்டோடைய கோலும் ஒன்று தான், அதாவது நியூஸ் ஏஜென்சி நியூஸ் பேப்பர்ஸோட உடைய விஷயத்தை வந்து ஃப்ரீடமாக இருக்கணும், அந்த ஃப்ரீடத்தை வந்து கண்டிப்பாக வந்து கட்டி காப்பாற்றணும், ப்ரிசர்வ் பண்ணணும், ப்ளஸ் அதை மெயின்டைன் பண்ணணும், வி ஷுட் மெயின்டைன் இட், பராமரிக்கணும், ப்ளஸ் அதை இம்ப்ரூவ் பண்ணணும். ஏதாவது மேம்படுத்த வேண்டியதாக இருந்தால் அதை கண்டிப்பாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த ஸ்டாண்டர்டோடு இருக்கணும். அதுதான் இவங்களுடைய முக்கியமான இந்த கவுன்சில் வந்து பார்த்துக்க வேண்டிய முக்கியமான இந்த ஆலோசனை சபை வந்து முக்கியமாக இதுதான் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு ஆப்ஜெக்டாக வச்சுருக்காங்க. இப்போ கிளாஸ் 2 இதே செக்ஷன் 13 கிளாஸ் 2 என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கவுன்சிலோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுடைய செயல்பாடுகள்லாம் என்ன, எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இவங்களுடைய தரத்தை வந்து முதல்ல உயர்த்தணும், மேம்படுத்தணுங்கிறத பற்றி தான் 7 சொல்லியிருப்பாங்க. அண்டு சுதந்திரமாக இருக்கணும் அதான் சொல்லியிருப்பாங்க, சுதந்திரத்தாக இருக்கிறதும் சரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோட் ஆஃப் கான்டக்ட் சொல்கிறது நல்ல ஒரு ஒரு நல்ல பேர் எடுத்து இருக்கணும். கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படின்னு சொல்லும் போது ஒரு நியூஸ் பேப்பர்னால் ஒரு நம்பிக்கை வரணும், அந்த ஒரு நம்பிக்கை வர்றதான் வந்து இந்த இடத்துல வந்து
உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குது அதை தான் நடத்தேன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. அண்டு அதுவும் ப்ராப்பராக இருக்கணும், அதுவும் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா சப்க்ளாஸ் 2ல பியில் சொல்லியிருக்காங்க. அண்டு சீல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மளுடைய ஸ்டாண்டர்டுன்னு சொல்லக்கூடிய ஹை ஸ்டாண்டர்டை வந்து கண்டிப்பாக அவங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் பப்ளிக் டேஸ்ட், ஸோ அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சென்ஸ் ஆஃப் போத் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப பின் பாயிண்ட் பண்ணி இந்த கிளாஸ் சீல அடிக்கியிருக்காங்க. அண்டு டீல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடியது ரெஸ்பான்சிபிலிட்டி. நார்மலாக வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம சொல்லும் போது என்ன பண்ணால் பொறுப்பு உணர்வை சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல இவங்க என்ன சொன்னால் சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரொம்ப அந்த உணர்வு வந்து அவங்களுக்குமே இருக்கணும் அங்கிறதுக்காக அவங்க அதை கண்டிப்பாக சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நார்மலாக ரெஸ்பான்சிபிள் தான் கேட்கும், பட் இந்த ஆக்ட் வந்து ஏன்னா இவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து மக்கள் அப்படியே மனதில் வந்து பதியக்கூடிய ஒரு விஷயமா, நம்பக்கூடிய ஒரு விஷயமா இடத்துல இவங்க இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதே வந்து அவங்களுடைய பார்த்துக்கிறதுக்கே இவங்களுடைய குழுவோட முக்கியத்துவம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இ அதாவது ரிவ்யூ, ரிவ்யூ எதை பண்ணணும்னா டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணியான ரிவ்யூஸ் கொடுக்கணும். இப்போ வந்து படத்தில் அவர் பார்த்தோம்னா, இந்த படம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இந்த படம் பார்க்காதீங்க ரொம்ப மொக்கையாக இருக்குது, ஆல்ரெடி வந்து பார்த்த கதைகள் தான் இதே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தோசை போட்ட தோசைக்கு பதிலாக ஆப்பம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க எதை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்லக்கூடிய வந்து டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எனி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக இந்த வார்த்தை குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும் பட்சத்தில், வளர்ச்சிக்கு பேஸ் பண்ணி ஒரு விமர்சனம் செய்தாலே மட்டுமே ஒரு நல்ல ஒரு மேம்பாடு ஏற்படும். ஏன்னா வேற மற்றவங்களை விட இவங்களுக்கு நிறைய பத்திரிகையாளர்கள் இருக்கிறனாலேயோ இவங்களுடைய ரீச் வந்து நல்லாயிருக்கும், இவங்க சொல்கிற இது வந்து ஆப்ஜெக்ட் வந்து நல்லா இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் விமர்சனம் வந்து செய்வதற்கான ஒரு விஷயத்தை வந்து இவங்க எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இன்னொரு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாரின் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸையும் சரி, அதே மாதிரி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸ் ப்ளஸ் மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ் பண்ணியும் சரி, அதே மாதிரி நம்ம நாட்டை வந்து பிரதிநிதிகளாக வேறு நாடுகளில் இருக்கக்கூடியவங்களும் சரி, இவங்களை எல்லாரையுமே என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் இது வந்து அவங்க ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஜியில் வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய எம்பசி, இவங்களுக்கு ஏற்படக்கூடிய இம்பேக்டு, இந்தியாவில் என்ன மாதிரியான ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, இதை பற்றியுமே வந்து ஜியில் வந்து ஸ்டடி பண்ணணும், இது வந்து ஆராய்ச்சி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இவங்க ஆய்வுகள் வந்து கண்டிப்பாக வெளிநாட்டு செய்தி தாள்களையும் சரி, இல்லை வந்து தூதரகம் நம்மளுடைய தூதரகம் சரி, இதை தாக்கம் ஏதாவது தாக்கம் இருக்குது அப்படின்னாலும் சரி, இதை பற்றி அவங்க கண்டிப்பாக எடுத்து அவங்க கண்டிப்பாக பண்ணணுங்கிறதா வந்து ஜி கிளாஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அண்டர்டேக் ஸ்டடி வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இதுதான் ஒரு நியூஸ் பேப்பரோட முக்கியத்துவமாக இருக்கனால தான் இவங்க இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து கரெக்டாக பண்ணுறாங்களா கவுன்சில் பார்ப்பாங்க. ஸோ இதுதான் முக்கியமாக சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹெச்சில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு விஷயம், அதாவது ப்ரொடக்ஷனுக்கும் பப்ளிகேஷன்ஸ் அந்த ஏஜென்சிக்குமே வந்து நல்ல ஒரு உறவு வந்து மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ப்ரொடக்ஷனில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சு அப்படின்னா கம்ப்ளீட் அந்த நியூஸ் அன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கனால இந்த அது வந்து ப்ரமோட் ப்ராப்பர் ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் அமாங் ஆல் கிளாஸஸ் ஆஃப் பர்சன் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஐயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா, அவங்களுடைய அலுவலகத்துக்கோ இல்லை வந்து அந்த ப்ரெஸ்ஸுக்கோ வந்து பாதிப்பு ஏற்படாத மாதிரி அவங்க என்ன பண்ணணும், கண்டிப்பாக தெளிவாக அவ எது செஞ்சாலுமே செய்யணும், எழுத்து பிழையோ இல்லை வந்து நல்ல மாற்றம் ஒரு எழுத்து மாறினாலும் வந்து அதோடைய பொருள் மாறிடும் இல்லையா. ஸோ அதனால தான் இந்த இடத்துல அவங்க அதை சொல்லியிருக்காங்க. அண்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, ஜேயில் வந்து டு அண்டர்டேக் ஸ்டடீஸு, எதை பேஸ் பண்ணி ஸ்டடீஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு நமக்கு எப்பயும் போல் சொன்ன மாதிரி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து ஒப்பீனியன்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொன்னாங்க. கருத்து தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நடத்தக்கூடிய நிறைய இடங்களில் இவங்க அந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகணும், ஒப்பீனியன் வந்து சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவுமே வந்து இந்த குழு வந்து கண்டிப்பாக இதுவுமே அவங்களுடைய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் தான். அண்டு கே ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்து அவங்க கண்டிப்பாக இந்த செயல்களெல்லாம் வந்து மற்ற செயல்களும் சரி, இதை வந்து அவங்க கரெக்டாக செய்கிறாங்களா,
டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க, அவங்க ஃபங்க்ஷன்ஸை ஒழுங்காக செஞ்சு முடிக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்குறதாங்க இந்த பர்டிகுலர் செக்ஷன் 13 வந்து ரொம்ப விவரமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய ஒரு ஆக்டர் எல்லாம் வந்து சமையல் குறிப்பை பற்றி அவங்க மென்ஷனே பண்ணல. அவங்க சொன்னது எல்லாமே நம்மளுடைய தூதரங்களை பற்றியும் நம்மளோட வெளிநாடுல இருக்கக்கூடிய செய்தித்தாள்களில் இருக்கக்கூடிய ஸ்டடீஸை வந்து பார்த்து வந்து இவங்க வந்து அதை பற்றி சொல்கிறதும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் பற்றியான விஷயங்களை இவங்க வந்து கண்டிப்பாக சொல்லணும், அதை மெயின்டைன் பண்ணணும். இவங்களுடைய நியூஸ் பேப்பர் ஸ்டாண்டர்ட் வந்து ஹை ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்க, அதாவது பப்ளிக் டேஸ்ட்டோ பேஸ் பண்ணி அவங்களுடைய ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்களுடைய அந்த சென்ஸ் பேஸ் பண்ணி தான் அந்த சிட்டிசன்ஷிப்பை பேஸ் பண்ணி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கிறத மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க வந்து இந்த ஆக்டில் முழுசாக பேசியிருக்காங்க. அண்ட் ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட் இது. ஸோ இதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அண்டு இது இது வந்து நம்ம நிறைய பேர் இந்த எப்படி வந்து இந்த பத்திரிகையாளரோ இல்லை வந்து எப்படி நியூஸ் பண்ணுறாங்க, நியூஸ் பேப்பர் எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்க, எந்த சட்டத்தின் அடிப்படையில்னு தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் அதை செய்கிறாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஆக்டுகளையுமே முடிஞ்ச அளவுக்கு நான் அதை சீக்கிரமாக அதை ஸ்டடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.